ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நைட் டைம் பிளாக் தான் பார்க்க போறீங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து எறும்புக்காடு போக போகிறோம். எறும்புக்காட்டில் யார் தெரியுமா இருக்கா? எங்களோட மாமியோட ஊர் தான் எறும்புக்காடு. இப்போ வந்துட்டு மாமியோட அப்பா வந்து லாஸ்ட் இயர் தான் இறந்து போனாங்க. ஸோ அவங்களுக்கு நாளைக்கு ஆண்டு. அதுக்காக நான் ஓசூர்லேருந்து சித்தப்பாலாம் வந்திருக்காங்க. நேற்றுக்கே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு வந்துட்டு எல்லோரும் விளையாட்டு அப்புறம் கதை அப்படி சொல்லிட்டு போகலை. அதனால இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்கோம். வந்துட்டு சரஸ்வதி பூஜையாக்கும். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சரியா? நான் வந்துட்டு உங்களுக்காக நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வந்துட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக வேண்டிக்கிறதே கிடையாது. ஸோ உங்களுக்காக நான் வந்துட்டு கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்காக வேண்டிக்கோங்க, ஓகே? அந்த டீல் வந்துட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து போய் சித்தப்பா சித்தி அப்புறம் பசங்க எல்லோரையும் மீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. என்ன எடுக்கிறேன்னு தெரில, பார்க்கலாம், ஏதாச்சும் எடுக்கலாம், சரியா? இப்போ வந்துட்டு ரோஷனே பாய், ரோஷனுக்கு பாய் சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு கிளம்ப வேண்டியது தான். இவங்க இன்றைக்கி எங்களை கூப்பிட்டு போயிட்டு சும்மா அப்படியே அவங்க மாமா, அவங்களோட தாய் மாமா எனக்கு சித்தப்பாவாக்கும். ஸோ எல்லோரையும் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பிளான். காலையில் தான் ஊரே பார்த்தீங்கன்னா ஜே ஜேன் இருக்கு. சரஸ்வதி பூஜை இல்லை, அதனால எல்லா இடத்துலையும் சாமி கும்பிடுறாங்க, பயங்கரமாக இருக்கு. இது பருத்தியோட ஜங்ஷன் ஆகும். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு கிளம்புறோம். எல்லா இடத்துலையும் வந்துட்டு பூஜையெல்லாம் பயங்கரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. போகிற வழியெல்லாம் நல்லா சீரியல் லைட்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருக்கு. பயப்படுது சித்தப்பா பார்த்தது. அவங்களே பயப்படுறாங்க. மரியாதையா சித்தப்பா? கியூட்டா இருக்கு. கிரீனி அது பேரு. பேர் வச்சிருக்கான் சூப்பரா, கிரீனின்னு. Bird on a tree, I'm just sitting here. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together, it's so beautiful, you and me. We meant to be. என்ன தனிஷ் சாப்பிடுது அது? தனிஷ் என்ன சாப்பிடுது? சுண்டக்கா. சுண்டக்காவா? கேட்டு சொல்ல. நீ சொல்ல அதுகிட்ட. அதுக்கு பேர் என்ன தனிஷ்? அது கிளி. கிளியா? கிரீனி. கிரீனி. கிரீனி இல்ல, கிளி. கிரீனி. அது அழகா இருக்கு. கிரீனி அது பேரு. தனிஷ்னு உனக்கு பேர் இருக்குல்ல மக்களே? அதெல்லாம் இல்லையா? சாப்பிடு. பயமும் இருக்கு. சாப்பிடு. பயம் இல்லையா? பொய் சொல்ற, அவனு பயம் இருக்கு. இல்ல சாப்பிடு.
அவனை விட உயரமா வச்சா அவன் எப்படிறா அதுக்கு சாப்பாடு ஊட்டுவா? இப்போ வைங்க சாப்பாடு. இப்போ அம்மா கிட்ட கேக்கியா? அம்மா கிட்ட தான் போணுச்சுட்டு. ம் இல்ல நான் எங்க அம்மா கிட்ட போறேன். அவங்க நைட் கிளம்புவாங்க. தூக்குங்க. அவர் என்ன பண்ணுச்சு? அது வேஸ்ட் அது வேஸ்ட் வேண்டாம் அது ஊத்து அதே தான் சாப்பிடு கிட்ட காட்டு நீ கிட்ட காட்டு தனி கிட்ட காட்டு அப்பிச்சிச்சே வீட்டுக்கு கிளம்பியாச்சு பச்சைக்கிளியோட செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம் ரொம்ப கியூட்டா இருக்கு அது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்ன மக்களே நானும் வேற பைக் இல்ல ஆ சரி ஓகே உனக்கு உனக்கு பச்சைக்கிளி பிடிச்சிருந்தா ஆமா அது பேர் என்ன கிளியா கிரீனி கிரீனில கிளியா ஆமா சரி ஓகே ஓகே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போ வீட்டு கிளம்பேச்சு இனிமே நாளை காலையில வர வேண்டியதுதான் அப்படி குறுகுறும் பாத்துட்டே இருக்கீங்க சும்மாதான் சும்மாதானா சரி நாங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் கிளியோட பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருந்துச்சு செம்ம கியூட்டா இருந்துச்சு கிளி நல்ல ஜாலியா அதோட விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு காலையில சித்தப்பா பாத்தீங்கன்னா 6:00 வர சொல்லியிருக்காங்க ஆமா 6:00 வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பா போயிடுறேன் சரியா எனக்கு பாத்தீங்கன்னா குட் மார்னிங்கே காலைல நான் 9:00 தான் வரும் இதுல நான் எங்க 6:00 போறது ஆயுத பூஜை வரை கொண்டாடல ஆமா ஆயுத பூஜை வந்துட்டு சென்னையில பாத்தீங்கன்னா அழகா சாமி எல்லாம் கும்பிடுற மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி வீட்டுக்கு எல்லாம் ஃபுல்லா பூஜை போட்டு வண்டிக்குள்ள பூஜை போட்டு எல்லா கழுவி நீட்டா மாமி சொல்லிருக்காங்க தெரியல மேபி நாளைக்கு கும்பிட்டா கும்பிடுவோம் நினைக்கிறேன் ஏன்னா இங்க எங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோவில்லதான் சாமி கும்பிடுவாங்க வீட்டுல வந்துட்டு பெரிய அளவுல பூஜை அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா இருக்காது கோவில்ல வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க அங்க வந்துட்டு கடலை சுண்டல் அதெல்லாம் கடலை பொங்கல் அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுப்பாங்க வீட்டுல வந்துட்டு சும்மா சுண்டல் வேக வச்சு சாப்பிடுறது இந்த மாதிரிதான் இருக்கும் பெரிய அளவுல வீட்டுல பூஜை பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது சோ அதையேதான் பண்ணாங்க சென்னையில பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா சாமி கும்பிடுவாங்க வீடெல்லாம் சூப்பரா டெக்கரேட் பண்ணி சூப்பரா சாமி கும்பிடுவோம் நாங்களும் வருஷம் வருஷம் பண்ணுவோம் இந்த வருஷம் ஒண்ணும் பண்ணல நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டில் போயிட்டு அங்கே வந்து எல்லாரையும் மீட் பண்ணலாம் நம்ம இவங்களோட அம்மாவோட அப்பா மாமியோட அப்பா தான் இறந்தது அவங்க வந்துட்டு இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல ஏன்னா ரொம்ப எங்காவாக்கும் இருந்தாங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே என்னை வந்துட்டு பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு தாத்தா ஒரு நீ ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது மீன் குழம்பு ஆமா அவங்க வந்துட்டு இல்லை நல்லா ஒன்றும் ஒன்றும் நல்லா இருந்தாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களோட தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு என்ன பண்ற லாஸ்ட் இயர் வர முடியல அவங்க இறந்தது கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தனிஷுக்கு வந்துட்டு டெங்குக்காக நாங்க வந்துட்டு டெஸ்டிங் கொடுத்துருந்தோம் தாத்தா இறந்துருந்த டைம்ல அதனால எங்களால வர முடியல அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனிவே அவங்க கண்டிப்பா வந்துட்டு எங்கேயாவது குழந்தையா திருப்பியும் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருப்பேன் அடிக்கடி எங்க பாட்டி அப்படி சொல்லுவாங்க யாராச்சும் இறந்தாங்கன்னா அந்த மாதிரி எங்கேயாவது அவங்க வந்துட்டு அடுத்து குழந்தையா பிறந்து திருப்பியும் வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்லலாம் அதனாலதான் அப்படி சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க கிட்ட போன கலந்து தெரியறான கருப்பாலாம் தெரியுறீங்கத்தா டார்க் ப்ரௌன் கலர்ல தெரியுறீங்க சோ நாளைக்கு வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டி வீட்டுல போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணலாம் நாளைக்கு தான் சாமி கும்பிடுற நாள் சோ இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆமா எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க நல்ல சுண்டல் எல்லாம் வேக வச்சு நல்லா சாப்பிடுங்க சரியா நாங்க சூப்பரா சாப்பிட்டாச்சு அம்மா என்னாச்சு அப்பா நாங்க விட்டு போயிட்டாங்க எங்க போனாங்க விட்டுட்டு மம்மி இதுமா ஃபீல் என்ன மம்மி வீட்டுக்கு தானே போறாங்க நாளைக்கு வந்துருவாங்க சரியா ஃபீல் பண்ணக்கூடாது ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது சரியா அவன் வந்துட்டு அவங்க அப்பா போயிட்டாங்களா அதனால அங்கே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்கில் இருக்கிறார் அம்மா அவர் இங்கே வாமக்கில் இருக்கா இங்கே வா சென்னைக்கு போகலாமா நம்ம ஏன் தயவு செஞ்சு போயிடலாமா அம்மா ஏமா அப்போ அம்மா வீட்டில் இருக்க வேண்டாமா
நாளை போலாம். சரி நாளை போலாமா? அப்ப அம்மா பிடிக்காதா உனக்கு? அம்மா நாளைக்கு பிடிக்கும். நாளைக்கு பிடிக்குமா? ஏன் இன்னைக்கு பிடிக்காதா? நாளைக்கு பிடிக்கும். நாளைக்கு பிடிக்குமா? சரி ஓகே. ஏன் சென்னைக்கு ஏன் போக கூடாது மக்களே? சென்னைக்கு இபாஸ்லாம் கேன்சல் பண்ணி இபாஸ்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. நம்ம தாராளமா கிளம்பி போலாம். நம்ம கிளம்பி போயிரலாமா? அப்பா கூப்பிட்டு அப்பா அங்க மம்மி வீட்டுக்கு போயாச்சு. மம்மி வீட்டுக்கு போயாச்சு. நம்ம சென்னைக்கு போலாம். நம்ம வீடு சென்னையில தான இருக்கு. நாங்கலாம் கிளம்புறோம். நீ வரியா இல்லையா? நீங்க இங்க இருக்கணும். அவன் வந்து சென்னைக்கு போவே வேணாமா? அவனுக்கு இங்கதான் இருக்கணுமா? சென்னையில் கொரோனா வைரஸ் இருக்கான். அதனால் அவன் சென்னைக்கே போக மாட்டானா? எங்கள் அப்பா கிட்டே இன்றைக்கி ஒரே கதை இப்படி தான் சொல்லியிருக்கான், சென்னைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே தனேஷ்? சென்னைக்கு போக மாட்டியா நீ? போக மாட்டேன். போக மாட்டியா? சரி ஓகே ஓகே. தான் இருக்கணுமா? சென்னைக்கு போகக்கூடாதான். சென்னையில் கொரோனா வைரஸ் இருக்கான். இப்படி தான் இதே தான் சொல்லிட்டு தெரியுறான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு சென்னைக்கு போகவே கூடாது, சென்னை வந்துட்டு வே அப்படின்னு. ஸோ வந்துட்டு இப்போதைக்கு நம்ம இங்கே தானே இருக்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. நேற்றுக்கு தான் கிளம்புனா. ஏன்னா அவங்க சொந்தத்தில் வந்துட்டு ஒரு கல்யாண வீடு இருக்குது. அது மட்டும் இல்லை, வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே போயிருன்னு துரத்தி விட்டுறக்கூடாதுல, அதனால கிளம்பி போயிட்டா. நானும் வந்துட்டு நாளைக்கு கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்துட்டு அஸ்வின் வந்திருந்தான்ல, ஸோ அப்போ வந்துட்டு அவனை இன்விடேஷன் ரீட் பண்ண வச்சு அவனை வந்துட்டு ஒரு வழி பண்ணி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். ஸோ அதுவும் செம காமெடியாக இருக்கும். அதை வந்துட்டு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு வீடியோ அவ்வளோதான், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை வந்துட்டு இன்றைக்கும் பத்திரிக்கையோடு ரெடி ஆகிட்டா. ஆனால் பலியாடு யார் பார்த்தீங்களா? அஸ்வி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல படி. இல்ல இல்ல, நீங்க இத படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிங்க, அதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்க்கு போலாம். திருச்செந்தூர் முருகன் துணை. சத்தமா சொல்ல. அழைப்புதல். அன்புடையீர் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நிகழும் மங்களகரமான 1196 ஆண்டு சர்வாரி வருடம் ஐப்பசி மாதம் 13 தேதி வியாழக்கிழமை. இல்ல சார்வாரி எல்லாம் ஒண்ணுதான், நீ திரும்ப இருக்கோம். கூடிய சுப வேளையில் சுப தினத்தில் காலை மணி 10:30 மேல் 11:30 உள்ள சுப முகூர்த்த சுப வேளையில் பாம்பன் நிலை ஐயர் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. தெய்வ திருவாளர்கள் தெய்வ திருவாளர்கள் நாங்க வாசிக்க தெரியாது தமிழன் என்னடி திருவாளர்கள் தங்க சுவாமி நாடார் ஏ தங்கலட்சுமி மகள் வழி பேரும் பட்டேன் விளை ஊர் தெய்வ திருவாளர் திருவாளர்கள் எல்லாம் சும்மா இருக்கு. இந்த அவமான தேவையாவது வி காசி தங்கம் மகள் வழி பேரனும் கோவிந்தராஜன் திருமதி முருகம்மாள் அவர்களின் மகனுமாகிய திருநிறை செல்வன் ஜிஎம் நிசாந்த் எம்பிஏ அவ்வளவுதான். நகல் ஆய்வாளர் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் நாகர்கோவில். போதும் போதும், தொண்டையில கிச் கிச்சா. குருந்தங்கோடு தெய்வ திருவாளர்கள் சுப்பிரமணியன் நாடார் அமிர்தம் ஆகியோராகிய மகள் மணி பேரனும் பேத்தியும் பேரும் பேத்தியும் குருந்தங்கோடு ஊரில் தெய்வ திரு கரெக்டா படிச்சுட்டு நீ லாட்டு போட்டுருக்கா திருமதி என்னடே வடமொழியில இருக்கு தமிழ்ல இல்ல ஹிந்தி வந்துட்டு திருமதி
அதை விட்டுருங்க, அதெல்லாம் உண்டு சொல்லு. இது வடமொழியில இருக்கிறது, அது என்ன அது என்ன எழுத்துலயே நான் இது வரைக்கும் பார்த்தேன். பாவிடே அப்போ அப்பாக்கு பேர் எழுத சொல்லணும் சரியா? ஐயோ பேத்தியும் முதல்வியுமான திருநிறை செல்வி அனுசியா அனுசூர்யாவுக்கு அனுசியா இவர்களின் திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு குருந்தங்கோடு உள்ள யூனியன் அலுவலகம் முன்பாக உள்ள பூமி பாதுகாப்பு சங்கம் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெறும் சங்க ஆடிட்ட சங்கம் நடைபெறும் திருமணத்திற்கு அனைத்து நல்லுள்ளங்களும் வந்து வரவேற்கிறார். ஓ ஜாயிஸ் போட்டுலாமே ஓகேடா 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 பாய்டா விட்டுருங்கடா பாய்டா.